தொடர் மழையின் காரணமாக சென்னையில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், இது குறித்தான விரிவான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பிரபாவதி, கடந்த சில வாரங்களாகவே காய்கறிகளின் விலையானது சற்று அதிகரித்தே காணப்பட்டது. குறிப்பாக அத்தியாவசிய அடிப்படை சமையல் பொருட்களான வெங்காயம், தக்காளி ஆகியவற்றின் விலை திடுகிடுவென உயர்ந்து அடித்தட்டு மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு விலையானது உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் சற்று, அதாவது கடந்த ஒரு வாரங்களாக படிப்படியாக குறைந்து வந்த தக்காளியின் விலை இன்று மேலும் குறைந்து கிலோ 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. தக்காளி ரகத்திற்கு பொறுத்தவாறு, அதாவது நாட்டு தக்காளி கிலோ 15-20 ரூபாயும் நவீன தக்காளி ஒரு கிலோ 22-25 ரூபாய் வரையும் விற்பனை ஆகிறது. அதே போலவே பச்சை காய்கறிகளான வெண்டைக்காய், கத்தரிக்காய் ஆகியவை கிலோ 5 ரூபாய் குறைந்து 20-25 ரூபாய் வரை விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதே போல பாவக்காய், புடலங்காய், கோவக்காய் ஆகியவை விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி நேற்றைய விலையின் அடிப்படையிலேயே, அதாவது கடந்த ஒரு வாரமாக ஒரே விலையிலேயே அவை இருந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மற்ற வெங்காயம் மற்றும் கேரட், உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த காய்கறிகளானது வட மாநிலங்களிலிருந்துதான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த வட மாநிலங்களில் தற்பொழுது மழையின் காரணமாக காய்கறிகள் அங்கு இருத்து இருந்தாலும் கூட வாகனங்களில் கொண்டு வரப்படுவதற்கான நேரமானது சற்று, அதாவது காலதாமதம் ஆவது என்பதால் வரத்து குறைவாக இருப்பதாகவும், இதன் காரணமாக இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் கேரட் உள்ளிட்ட பொருட்களினுடைய விலையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. நேற்று விட, அதாவது வெங்காயத்தை பொறுத்தவரை நேற்று 55-60 ரூபாய் வரை விற்பனையாகி வந்தது. அதே போல சாம்பார் வெங்காயமானது ரகத்திற்கு தகுந்தவாறு 45-65 வரை விற்பனையாகி வந்த அந்த சாம்பார் வெங்காயமானது இன்று கிலோ 50-70 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. அதே போல பெரிய வெங்காயம் 55-65 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. மற்ற காய்கறிகளான முருங்கைக்காய், காலிஃபிளவர் ஆகியவை சற்று விலை குறைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, அவரைக்காய் ஆகியவற்றின் விலையும் சற்று குறைவாகவே இருக்கிறது. தொடர் மழை காரணமாக காய்கறிகள் வரத்து குறைவாக இருந்தாலும் கூட விலையும் தற்பொழுது குறைவாக, மற்ற காய்கறிகள் விலை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக அதிக அளவில் விற்று வந்த இந்த காய்கறிகளானது தற்பொழுது இன்றுதான் சற்று குறைந்திருக்கின்றது. அதனால் பொதுமக்கள் வாங்குவதற்கு, மழை பெய்து இருந்தாலும் கூட பொதுமக்கள் குடைபிடித்துக் கொண்டபடி வாங்கி செல்கின்றனர். பிரபாவதி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. பாஸ்கர் பாண்டியன்.